பொன்னியின் செல்வன் படத்தோட முக்கியமான சில கேரக்டர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1954 பொன்னியின் செல்வனோட கதை எழுதி முடிக்கிறாரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஆனால் துயரமான சம்பவம் என்னென்னா, கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் புத்தகத்தை எழுதி 6 மாதத்திலே இறந்து போகிறாரு. அதுக்கப்புறமா 1955 பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் வீக்லி மேகசினில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்த இந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை மக்கள் விரும்பி வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்களாம். அது எந்த அளவுக்குனா, புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே படித்து முடிச்சிருவாங்களாம். அந்த அளவு கல்கி அவர்கள் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருப்பாராம். அது என்ன காரணம்னா, அந்த டைமில் வார இதழில் மட்டும்தான் பொன்னியின் செல்வன் தொடரை எழுதிட்டு இருந்தாராம். அதனால் ஒவ்வொரு வாரம் முடியும் போதும் அது ஒரு டிஸ்டோடே முடிப்பாராம். இந்த ஆர்வத்தோடையே மக்கள் அதை வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதனால்தான் இன்னைக்கும் பலர் பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படித்தாலே போதும், அது அவ்வளோ டிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு சின்னதாக பொன்னியின் செல்வனில் வர கதையோட கேரக்டர்ஸை பற்றி பார்க்கலாம். சுந்தரச்சோழர் அரசராக இருக்கார். அவருக்கு மொத்தமாக 3 குழந்தைகள். முதல் குழந்தையோட பேர் ஆதித்ய கரிகாலர், 2வது குழந்தையோட பேர் குந்தவி, 3வதாக அருள்மொழிவர்மர். ஆக்சுவலாக சுந்தரச்சோழர் ஆட்சியில் இருக்கும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. சுந்தரச்சோழருக்கு அப்புறம் யார் அரசராவான்னு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அந்த டைமில் அரசராவார்னு பல பேரால் பேசப்பட்டவங்க 2 பேர் தான். இல்லை, முதல்ல யாருன்னா சுந்தரச்சோழரோட 3வது அண்ணனோட பையனும், அப்புறமா சுந்தரச்சோழரோட மொத்த பையன் ஆதித்த கரிகாலன். இதில் ஆதித்ய கரிகாலனுக்கு ஆட்சியில் வர்றதுக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பும் இருந்துச்சு. இதுக்கிடையில் தான் நேற்று வரைக்கும் அரசராக ஆசை இல்லாத மதுரந்தருக்கும் ஆட்சி ஆசை வருது. அதற்கு என்ன காரணம்னா, சோழ தேசம் மண்ண கவனம்னு சோழர்களுக்கு எதிராக பாண்டியர்களில் ஒருத்தர்களான நந்தினின்னு அழைக்கப்பட்ட ஒரு பெண்ணை சோழ தேசத்தில் சுந்தரச்சோழருக்கு அடுத்தபடியாக இருக்கிற பெரிய பழுவேட்டையர் கல்யாணம் பண்ணுறாங்க. இதற்கு அப்புறமா தான் நந்தினி பெரிய பழுவேட்டையரை ஆட்சி ஆசை காட்டி தூண்டி விடுறாங்க. என்னன்னா, நீங்கள் ஏன் சுந்தரச்சோழருக்கு அடுத்தபடியாக ஆட்சியில் வரக்கூடாது, அதுவும் இல்லாமல் ஆதித்த கரிகாலனோட மதுராந்தகர் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் சொன்னபடியே கேட்பாருன்னு ஆசையை தூண்டி விட்றாங்க. அப்புறமா தான் அரச வேலை சுந்தரச்சோழருக்கு அப்புறமா யார் ஆட்சிக்கு வருவான்னு போட்டி உருவாகுது. ஒரு பக்கமாக ஆதித்ய கரிகாலன் நிறைய போர்களை வென்றார், அது மட்டும் இல்லை அவருக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பும் இருந்துச்சு. ஸோ ஏன் இவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சிலர், இன்னொரு பக்கம் ஆதித்ய கரிகாலனையும் சுந்தரச்சோழரையும் அருள்மொழிவர்மரையும், அதாவது மொத்த சோழ வம்சத்தையும் அழிக்கணும்னு பாண்டியர்கள் ஆசைப்பட்டு இருக்காங்க. இதில் சுந்தரச்சோழரும் அருள்மொழிவர்மர் மட்டும் பாண்டியர்களோட வலையிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆதித்ய கரிகாலன் மட்டும் கொல்லப்படுறாரு. இந்த கதையில் ஆதித்ய கரிகாலனை கொண்டது யாருன்னு கடைசி வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருந்துச்சு. இது கல்கி அவரோட கதையில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் கூட ஆதித்ய கரிகாலனை யார் கொன்னாங்கன்னு உள்ள கேள்விக்கு மர்மம் தான் பதில். கல்கி அவரோட பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவன் அழைக்கப்படுற ஒரு கதாபாத்திரம் மூலமாக தான் நகருது. இன்னைக்கு வரைக்கும் பொன்னியின் செல்வத்தை படித்த பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் கல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் பாதி உண்மையும் பாதி கல்கி அவரோட கற்பனையும் இருந்தாலும், அந்த கதையை படிக்கும்போது நம்ம வரலாற்றை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தூண்டுதுன்னு இந்த புத்தகத்தை படித்த பல பேர் குறிப்பிட்றாங்க. கல்கி அவரோட இந்த புத்தகம் எவ்வளோக்கு எவ்வளோ பாப்புலர் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு அது உண்மையாக இருக்குமோ இல்லை இது உண்மையாக இருக்குமோன்னு ஒரு தூண்டுதலும், நம் சோழர்களோட வரலாறை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசையை தூண்டுதணும் பல பேர் குறிப்பிட்றாங்க. ராஜராஜ சோழன் அவர்கள் வாழ்ந்ததுக்கான தடையும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழகம் முழுவதும் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நம் கண்ணு முன்னால் பார்க்க முடியுது. அதற்கெடுத்துக்காட்டால் தஞ்சை பெரிய கோயில், நாகப்பட்டினம், அப்புறம் கதையில் சொல்கிற பழுவூர், பொன்னி நதியான காவேரி நதி, அப்புறம் இது எல்லாத்தையுமே படத்தில் ஆர்கிடெக்சரை காட்டின விதம், இது எல்லாமே கல்கி அவர்கள் எழுதின காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கவும் இன்னும் பல வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கவும் ஒரு கேட்வேன்னு தான் சொல்லணும். பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்து நிறைய பேருக்கு சோழர்களோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம மணிரத்னம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸில் பார்த்து விடுங்க. இது மாதிரி பல வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம இந்தியன் ப்ராட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து எதை பற்றி பேசலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.